நாகை அருகே எட்டுக்குடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு. ஊராட்சியின் மையப்பகுதியில் சமுதாய கூடம் கட்டித்தரப்படும் என உறுதி அளித்ததால் கலைந்து சென்ற பொதுமக்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்குவளை அடுத்துள்ள எட்டுக்குடி ஊராட்சியானது வல்லம், உரங்குடி, சொர்ணக்குடி உள்ளிட்ட 3 குக்கிராமங்களை உள்ளடக்கியுள்ளது. மழை மற்றும் வெள்ளக்காலங்களில் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்குவதால் கிராம மக்கள் தங்குவதற்கு புதிதாக சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டும் என்பதே இவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வந்தது. இந்நிலையில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக சமுதாய கூடம் கட்டுவதற்கான ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த கட்டிடத்தை ஊராட்சியின் மையப்பகுதியான உரங்குடி கிராமத்தில் உள்ள நத்தம் புறம்போக்கு இடத்தில் கட்டித்தர வேண்டுமென அப்பகுதியினர் வலியுறுத்தியுள்ளனர். ஆனால் அந்த பகுதியில் ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் அண்மையில் 23 பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் பட்டா வழங்கியதில் குளறுபடி இருப்பதாகவும், ஏற்கனவே பட்டா பெற்ற நபரின் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு மீண்டும் பட்டா வழங்கியுள்ளதாகவும், ஆகவே அதனை ரத்து செய்ய வேண்டுமென வலியுறுத்தினர். மேலும் அந்த இடத்தில் எங்களுக்கு புதிதாக சமுதாய கூடம் கட்டித்தர வேண்டுமென வலியுறுத்தி கிராம மக்கள் 1-2 எட்டுக்குடி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வட்டாட்சியர் ராஜ்குமார் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாத்தி ஆரோக்கியமேரி ஆகியோர் போராட்டக்காரர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய இடத்தை தேர்வு செய்வதாக உறுதியளித்ததை தொடர்ந்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். நாகை அருகே எட்டுக்குடியில் கிராம மக்கள் 1-2 ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.